ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தாய்மடி. இன்றைய காலகட்டத்தில் சிறுதானியங்களை சமைத்த உணவை குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட்றதில்ல. பட் பிரியாணி அப்படிங்கும்போது எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் அண்ட் அந்த பிரியாணி மிக்ஸை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு நம்ம நாலு வகையான சிறுதானியங்களை எடுத்துருக்குறோம். வரகு 100 கிராம், சாமை 100 கிராம், குதிரைவாளி 100 கிராம் அண்ட் திணை 100 கிராம் எடுத்துருக்குறோம். உப்பு 12 கிராம், பூண்டு பொடி 8 கிராம் அண்ட் பிரியாணி மசாலா வந்து 20 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சாலி இலை இதெல்லாமே 4 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கேரட், பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு, தாளிக்கிறதுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிறுதானியங்களை வடக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு சிறுதானியமாக தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு குதிரைவாளியை வறுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது திணை, வரகு, சாமை இதே மூணையும் தனித்தனியாக வறுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கலாம். வரகு, சாமை, திணை இந்த மூணு சிறுதானியங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா உத்து கவனிக்கும் போது தான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு நல்லா தெரியும். சிறுதானியங்களில் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸை விடவே சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம குடும்பத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்களில் சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சிறுதானியம் பிரியாணி மிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு 3 மந்த்ஸ் வரைக்கும் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சிறுதானியங்களை எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நார்மலாக வறுக்கும்போது நம்ம கைப்பு இருக்கிற அளவு சூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு சூட்டுக்கு வறுக்கணும். பட் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுத்த சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே தட்டில் தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நல்லா பரப்பி விட்டுருங்க. அந்த சூடெல்லாம் நல்லா போய் நல்லா ஆறுற வரைக்கும் நல்லா பரப்பி விட்டுருங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 12 கிராம் உப்பு, 8 கிராம் சுக்குப்பொடி அண்டு 8 கிராம் பூண்டு பொடி, 4 கிராம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சால் இலை அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பிரிஞ்சால் இலை வந்து நல்லா பிச்சு போட்டுருங்க, சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க. அடுத்து பிரியாணி மசாலா 20 கிராம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் எல்லா சிறுதானியங்கள்லையும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஆயில் வந்து 10 ml விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலவையே வந்து நல்ல பிரியாணி கலரில் வந்துடும். நீங்கள் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலராக இருக்கும். அதாவது வந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒயிட் அந்த சிறுதானியங்கள் தெரியும், ஒவ்வொரு இடத்துல மட்டும் அந்த பிரியாணி கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிரியாணி கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க, இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸ் தயாராகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ பாக்கெட், 1/2 கிலோ பாக்கெட்டாக நீங்கள் பேக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பவுச்சில் போட்டு நீங்கள் வெயிட் பார்த்து பேக் பண்ணிடலாம். நம்ம இந்த சிறுதானிய பிரியாணி மிக்ஸில் வந்து பட்டை, கிராம்பு, ஆயில், உப்பு, அப்புறம் சிறுதானியம், பிரியாணி மசாலா அப்படின்னு எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ வந்து சமைக்கும்போது தேவையான காய்கறிகள் மட்டும் போட்டு வதக்கி தேவையான அளவு தண்ணீர் விட்டு இந்த இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸை போட்டு 3 விசில் அல்லது 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டும் போதும், பிரியாணி தயாராகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸை வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டம்ளர் இந்த சிறுதானியம் இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கலாம். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணீர் வைக்க முடியும். ஸோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ டம்ளர் வந்திருக்கு அப்படின்னு அளந்தெடுத்துக்கிறோம். இப்போது குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம வெங்காயம் மற்றும் காய்கள் வந்து நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பொதுவாக சுக்குப்பொடி அண்டு பூண்டு பொடியை இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சாலிலையும் அதுலேயே போட்டோம். ஸோ வந்து இப்போது நீங்கள் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட தேவையில்லை. அடுத்து இப்போ நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அண்டு பீன்ஸையும் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற காய்கறிகள் நல்லா வதங்குற அளவுக்கு 1 அல்லது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸ் எவ்வளோ டம்ளர் இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க. அளந்துட்டு 1 டம்ளர் இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணீர் என்ற ரேஷியோவில் நீங்கள் வந்து தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸை இதுக்குள்ளே போட்டுடலாம்.
நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸ் அண்டு ஆல்ரெடி நான் போட்டிருந்த இன்ஸ்டன்ட் சிறுதானிய பொங்கல் மிக்ஸ் இந்த மிக்ஸ் எல்லாமே நீங்கள் செஞ்சு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இதில் நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் வரைக்கும் நீங்கள் விடலாம். இன்றைக்கு ஃபாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் லைஃப்பில் எல்லோருமே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸை வாங்கினோமா, 10 நிமிஷத்தில் சமைச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் அண்ட் பொங்கல் மிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணலாம். நல்லா சேலும் ஆகும். அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நல்லா 4 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஃப் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க. ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்ட உடனே நம்ம ரைஸ் பிரியாணியாக தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்காது, கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு ஹீட்டெல்லாம் கொஞ்சம் ரிடியூஸ் ஆனோன்னா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள் இன்ஸ்டன்ட் சிறுதானிய பிரியாணி மிக்ஸ் அண்ட் பிரியாணி ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சேம் டைம் அவங்களுக்கு திருப்தியான அண்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக சமைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்டு வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தான உணவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கிடைக்கட்டும். அண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.